மிளகு குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வறுக்கணும், தவிர துவரம்பருப்பு, மிளகு, வெந்தயம், கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா இருக்கு. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கடுகு வடிச்சோடனே வச்ச பூண்டு போடலாம், அது கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறமா தக்காளி போடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்ப வந்து தக்காளி போடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ள புளி கரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சமா, நிறைய எல்லாம் வேணாம், சும்மா கொஞ்சம் வதங்கி நல்லா எண்ணெய் வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப வந்து மிளகாய் ஒரு 3-4 ஸ்பூன், அவங்கவுங்க தேவைக்கு. இப்போ வந்து மஞ்சள்தூள் 1 ஸ்பூன், கல் உப்பு கொஞ்சம், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கின பிறகு இப்ப கொஞ்சம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்கள, அந்த புளி
சீரகம் வெந்தயம் தோரம் பருப்பு இது மூணும் எண்ணெய் இல்லாம வறுத்துக்கணும். மறுபடியும் சொல்றேன், மிளகு, சீரகம், தோரம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் வந்து எண்ணெய் இல்லாம வறுத்து பொடி பண்ணிக்கணும். பொடியா அரைச்சுக்கணும். அரைஞ்சிச்சு, இப்ப எடுத்து பார்க்கலாம். நல்ல பொடியாயிடுச்சு, போதும். எண்ணெய் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் அப்படியே லைட்டா மேல வந்து பாத்தீங்களா, இந்த நேரத்துல நம்ம இந்த பொடிச்சு வச்சோம்ல மிளகு, சீரகம், அப்புறம் தோரம் பருப்பு, வெந்தயம், அந்த பொடியை இந்த போடணும். போட்டு கலருங்க. சிம்ல வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.